சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, ஸ்ரீராமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை, இந்த நாள் அருமையான இனிமையான நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இது நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், அவருடைய தேர்வு மற்றும் யாரெல்லாம் நோய் வைப்பட்டிருக்கின்றாரோ அவர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை நடத்தியும் இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தையும் நம் கர்த்தர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். 1870 ஜெர்மனி நாடும் பிரான்ஸ் நாடும் கிறிஸ்துவ நாடுகள், அமைதி நிலைநாட்ட இருக்கக்கூடிய நாடுகள், இரண்டு நாடுகளும் சண்டையின் வழியாக போரின் வழியாக அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இதோ அத்தனை பேரும், இதோ போரில் இருக்கக்கூடிய ஜெர்மன் நாட்டு படை வீரர்களும் பிரான்ஸ் நாட்டு படை வீரர்களும் பதுங்கு குழிகளே மறைந்திருக்கிறார்கள். அன்று டிசம்பர் 24 அந்த 24 இரவு தான் நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம். பதற்றமான சூழ்நிலை, போர்க்களம், என்ன நடக்குமோ, யார் முதலில் துப்பாக்கி ஏந்து சுடுவார்களோ, எந்த படை வீரர் இறக்கப் போகிறாரோ என்ற பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு படை வீரர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை தூக்கி எறிந்துவிட்டு அவர் வெளியே வந்து, பதுங்கு குழியில் இருந்து வெளியே வந்து அருமையான இந்த கிறிஸ்துமஸ் பாடலை பாட ஆரம்பித்தார். த சைலண்ட் நைட் என்று பிரான்ஸ் நாட்டு படை வீரர் அத்தனை பேரும் கலங்கி போய்விட்டார்கள். இப்படியும் ஜெர்மனி நாட்டு படை வீரர்கள் இவரை சுட்டு வீழ்த்தப் போகிறார்கள் என்ற பதட்டமான சூழ்நிலையே த சைலண்ட் நைட் என்ற அந்த ஆங்கில பாடலை அவர் பாட ஆரம்பிக்கின்றார். பாட ஆரம்பித்தவுடனே ஜெர்மனி நாட்டு படை வீரர்களும் அவரோடு இணைந்து பாட ஆரம்பித்தார்கள். வெளியே வந்து அந்த அத்தனையும் மறந்துவிட்டு பாட ஆரம்பித்தார்கள். இன்னும் 5 கூட, 10 பேர் கூட, 30 பேர் கூட, 300 பேர் கூட, ஆம் அன்பமைக்குள்ளே சண்டையிட வந்த, போரிட்டு அமைதி நிலைநாட்ட வந்த பிரான்ஸ் நாட்டு படை வீரரும் ஜெர்மனி நாட்டு படை வீரரும் ஒன்றாக இணைந்து த சைலண்ட் நைட் என்ற அந்த கிறிஸ்துமஸ் பாடலை பாடி அத்தனை பகைமையும் உடைத்திருந்து அந்த குழந்தை இயேசுவை, அந்த கிறிஸ்துமஸ் அந்த நாளை கொண்டாடினார்களாம். ஆம் அன்புமிக்கிலே, கடவுள் எங்கு சென்றாலும் அமைதியை நிலைநாட்டக்கூடியவர். எருசலேம் என்றாலே அது அமைதியின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு அமைதி இல்லாத சூழ்நிலை. இன்று ஆண்டவர் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். ஆம், நம் பிப்லியத்தில் பார்க்கிறோம், லாசர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட ஆண்டவர் அந்த லாசருக்காக கண்ணீர் விடுகிறார். இன்னொன்று, கெஸ்தமணி தோட்டத்திலே அந்த கடைசி நேரங்களிலே ஆண்டவர் அழுவதாக நாம் பார்க்கிறோம். இன்று 3 நிலையாக எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். ஏன் ஆண்டவர் அழ வேண்டும்?
அங்கு அமைதி இல்லை, மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, அவர்கள் மனம் மாறவில்லை, அவர்கள் இவர்தான் மெசியா என்று கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் தான் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். அது மட்டுமல்ல, எரேமியா காலத்தில் அந்த எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. அடிக்கடி எருசலேம் நகரத்தின் மேல் நிறைய படைவீரர்கள் போரிட்டு தரைமட்டமாக ஆக்கிய எத்தனையோ கதைகளை, எத்தனையோ நிகழ்வுகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகையால்தான் ஆண்டவர் கூறுகிறார், இதோ ஒரு நாள் வரும், ஒரு கல்லை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அந்தளவுக்கு நீங்கள் அழிவிற்கு உள்ளாகுவீர்கள். ஆகையால் நீங்கள் மனம் மாறி இதோ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வந்தேன், உங்களுக்காகவே நான் என்னுடைய உயிரையும் தியாகம் செய்கின்றேன். ஆகையால் எருசலேம் மக்களே, அங்கிட்டு கப்பர்னா மக்கள் மனம் மாறினார்கள், தெக்க போலி மக்கள் மனம் மாறினார்கள், இந்த எருசலேம் மக்கள் மட்டும் மனம் மாறாமல் இருக்கிறீர்களே என்று வேதனை கொண்டானாராம். ஆம் அன்பமைக்குள்ளே, என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழக்கூடாது. இதோ உனக்கு நான் இவ்வளவு உதவி செய்தேன், இவ்வளவு நன்மை செய்தேன், உன்னோடு இருந்தேன், உன்னை எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் நோயினோடிருந்தும் தொற்றிலிருந்தும் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்தினேன். ஆனால் உன்னை பாதுகாத்ததற்காக நீ கொடுக்கக்கூடிய பரிசா இது, திருந்திக்கொள், திருத்திக்கொள், திருந்தி வாழ முன்வா, உன்னை நான் இன்னும் மிகுதியான விதத்தை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்க வேண்டுமே தவிர, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கண்ணீர் விடவே கூடாது. நம்மை பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமே தவிர அவர் கண்ணீர் விடக்கூடாது. ஆமாம் நினைக்கிறேன், ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? அன்றாட தினத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அன்றாட மகிழ்ச்சியாகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இது மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் நாமும் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. ஆம் அன்பு மிக்கிறே, அப்படி என்றால் ஒவ்வொரு நபரும் ஆண்டவரால் தொடப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு உரிய வாழ்வும் அவருக்குரிய ஏற்ற வாழ்வும் வாழ வேண்டும். அவர் அல்லது நம்மை சபிக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படிப்பட்ட புனிதமான, நிறைவான, உண்மையான, நேர்மையான, கண்ணியமான, கட்டுப்பாடான, கற்பு நெறியோடு கடமை தவறாது வாழ இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நான் நீங்களும் நானும் இதோ நம் ஆண்டவர் பார்க்கின்ற போது நம்மை பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், சந்தோஷம் கொள்ள வேண்டும், நிறைவுள்ளவர்களாக பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. இன்று வியாழக்கிழமை அப்பா தகப்பனே, அன்று எருசலேம் நகரை பார்த்து நீ அழுதேறப்பா. இதோ அதே போல எங்களையும் பார்த்து நீ அழுது கொண்டுதான் இருக்கின்றீர். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் இதோ உண்மை விட்டு பிரிந்து சென்று விட்டோம். உமக்கு ஏற்ற வாழ்வு வாழவில்லை, உமக்கு பிடித்தமான நபர்களாக நாங்கள் இல்லை. ஆண்டவரே, இனிமேல் எங்களால் நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம்ப்பா. இனிமேல் நாங்கள் மாறிவிட்டோம், மனம் மாறிவிட்டோம், எல்லா விதமான தீய சக்தியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம். நல்லதே நினைக்கின்றோம், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே எங்களுக்கு நீ செய்து கொடுக்கும்படியாகும், கரம் பிடித்து எங்களை வாழ வைக்கும்படி எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே.
வாழுங்க.